வளமாய் விடிந்த வியாழன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நல்ல நிகழ்ச்சி முருங்கை கஷாயம் சரியான அளவு குடித்து வர உடல் வலி சோகை குணமாகும் உங்கள் உடல் வலியை மட்டுமல்ல உங்கள் வாழ்வின் அனைத்து வலிகளையும் விரட்டி அடிப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது வணக்கம் சார் வணக்கம் மேடம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் சர்வஜனமே வசமா நாய உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் அன்பர்களே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் கேள்விகளை கேளுங்கள் பதிலளிக்க தயாராக இருக்கிறேன் சார் நீங்க எப்பவுமே சொல்வீங்க குலத்தை காக்கின்ற தெய்வம் குலதெய்வம் அப்படின்னு குலதெய்வத்தின் வழிபாடு ஒவ்வொரு மனிதருடைய வாழ்விலும் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சார் குல குலதெய்வ வழிபாடு அப்படிங்கறது ஒரு கேள்விக்குரியாவே இருக்கு அண்ட் ரெகுலேஷன் சார் குல குலதெய்வத்திற்கு நாங்க பண்ண வேண்டிய பிரார்த்தனைகளை வழிபாடுகளை எப்படி செய்யறதுனே தெரியாம நாங்க எல்லாம் திக்கு முக்காடிட்டு இருக்கோம் சார் அதற்கும் ஒரு தீர்வு கொடுங்க அருமையான கேள்விமா இதுல இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது மிக மிக முக்கியமானது ஒரு குழந்தைக்கு எப்படி தாய் மிக முக்கியமோ அப்படி ஒரு குடும்பத்திற்கு குலதெய்வம் முக்கியம் அந்த குலதெய்வம் நம்முடைய முன்னோர்களை காப்பாற்றி இருக்கிறது நம்மை காப்பாற்றும் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அந்த குலதெய்வத்தை வழிபட்டிருப்பார்கள் ஆகவே இந்த ஆற்றல் அந்த பிரார்த்தனை ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் தான் குலதெய்வங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் ஆகவே அந்த குலதெய்வ ஸ்தானத்தில் போய் அந்த கோயிலில் போய் நம்ம கும்பிடுகிற போது நம்முடைய கோரிக்கைகள் எளிமையாக நிறைவேறும்

வணக்கம் ஐயா வணக்கம் சொல்லுங்க யாருக்காக உங்க மகனுடைய பதினைஞ்சு பதினொன்று இரண்டாயிரம் ஆண்டு பதினைந்து பதினொன்று இரண்டாயிரம் ஆண்டு மிதுனராசி திருவாதிரி நட்சத்திரம் ஓகேங்க ஐயா பிறந்த நேரம் அதான்

அப்ப இரண்டு உடைய இணைவு இருக்கு பாத்தீங்களா சில நேரங்கள்ல இரண்டு இணைகிற போது நன்மையை தருகிறது சில நேரங்கள்ல பாதிப்பும் தருகிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் ஒரு விஷயம் நீங்க மனசுல தெளிவா வச்சுக்கணும் உங்கள் அன்பு மகனுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தற்காலிகமான பிரச்சனை தான் நிரந்தர பிரச்சனை கிடையாது ஆகவே முதல்ல நீங்க நிம்மதி அடைஞ்சிடலாம் பெரிய பிரச்சனை வந்துருச்சு அன்பு மகனுக்கு நினைக்காதீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தற்காலிக பிரச்சனை ஏன் தெரியுமா வந்திருக்கக்கூடிய பிரச்சனை என்பது அவருடைய கோச்சார கிரகங்களினால் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ அஷ்டமதி சனின்னு சொன்னா இவர் மிதுன லக்னமாகவும் இருக்காரு அப்போ லக்னத்துக்கும் வந்து அஷ்டமத்து சனி பிடிச்சுக்கிட்டு இருக்கு ஆகவே இவரை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது வேற ஒரு சிக்கலும் இல்லை இந்த கோச்சார சனி பகவான் மகரத்தை விட்டு விலக்குகிற போது இவருக்கு ஒரு நல்ல சூழ்நிலைகள் ஏற்படும் உதாரணமாக இந்த ஆண்டுடைய ஜூலை மாதத்திலேயே ஒரு நல்ல மாற்றம் இவருடைய வாழ்க்கையில் ஏற்படும் இவருக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் விலகும் என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா உங்கள் பக்கத்திலே இருக்கக்கூடிய பெண் தெய்வ வழிபாடு நீங்கள் செய்யணும் ஒரு பத்திரகாளி பக்கத்துல இருக்க வச்சுக்கோங்களேன் பத்திரகாளியை வெள்ளிக்கிழமைகள் சென்று இவரை வழிபாடு சொல்லுங்கள் இவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னல்கள் விலகும் நன்மைகள் பிறக்கும் வாழ்க்கை உழுமையுமா உங்க பையனுக்கு இருக்கு வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி சரி நேருக்கு முன்பு நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு இப்ப இருக்கக்கூடிய லாக்டவுன் சிச்சுவேஷன் எப்படி பண்றதுன்னு பேசிட்டு இருந்தோம் தொடர்ந்து பேசுவோம் அப்போ குலதெய்வ வழிபாடுங்கிறது மிக முக்கியமான வழிபாடாக இருக்கு நம்மளுடைய குடும்பத்தை காக்கக்கூடிய வழிபாடு பலருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலுக்கும் போவாங்கம்மா ஆனால் நம்முடைய குலதெய்வத்தை வழிபட மறந்துடுவாங்க அப்போ காரியங்கள் நடக்குதுலையே நாங்கள் கும்பிடாத சாமி இல்லையே அப்படிம்பாங்க அவர்கள் எல்லோரும் எதை மறந்துருக்கிறார்கள் குலதெய்வ வழிபாட்டை செய்யவில்லை இல்லாவிட்டால் முறைப்படி செய்யவில்லை ஏதோ ஒரு காரணம் இப்போ நீங்க கேட்குறீங்க இப்ப லாக்டவுன் பீரியடுகிற போது நாங்கள் வந்து எப்படி குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு நாங்கள் என்ன செய்யறது அப்படிங்கிறவங்க ஒரு காலதேச வர்த்தமான சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி நேரத்தை என்ன பண்ணணும்னா ஒரு விரலி மஞ்சள் ஒரு ரூபாய் காசு இது இரண்டையும் எடுத்து ஒரு மஞ்சள் துணியிலே முடிஞ்சு வைக்க வேண்டும் முடிஞ்ச வைத்து விட்டு உங்கள் குலதெய்வத்துடைய நாமம் அந்த பெயரை ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லி உங்கள் வீட்டிலே தீபம் ஏற்றி நூத்தி எட்டு முறை குலதெய்வத்துடைய பெயரை சொல்லி ஒரு மஞ்சள் துணியிலே விரலி மஞ்சளும் ஒரு ரூபாய் காசையும் வைத்து முடிஞ்சு வைத்து நாங்கள் உனக்கு இந்த பிரார்த்தனையை செலுத்துகிறோம் என்று எடுத்து வைத்தாலே போரும் குல தெய்வம் மனம் மகிழும் நமக்கு எல்லா வகையான நன்மைகளும் செய்யும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதற்கான சொல்யூஷன் ரொம்ப எளிமையாகவும் அதே சமயம் வலிமையாகவும் தரதா உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி சார் தொடர்ந்து பேசும் நேரம் இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க விருதுநகர் மாவட்டல இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் ராஜிமா சொல்லுங்க எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க எனக்காக தான் கேட்கணும் ஓகே உங்க டேட் ஆஃப் பர்த் கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி தனுசு லக்கணம் என்னோட உடம்பு ஆரோக்கியத்தை பத்தி நான் ஓகே பாத்துடலாம் ராஜிமா கவலைப்படாதீங்க உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க

சார் அதாவது நீங்க வந்து உங்களுடைய வாழ்த்துக்களும் ஆசிர்வாதமும் என்னைக்கு எங்களுக்கு வேணுமா அதாவது ஒரு நல்ல மனதோடு பலரை வாழ்த்தக்கூடிய பெண்மணியாக உங்களுடைய ஜாதகத்துடைய அமைப்பு காட்டுதுமா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நேர்மையாக வாழ்க்கையில் இருக்கணும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கணும் அப்படிங்குற உங்களுடைய சிந்தனைகள் உங்கள் ஜாதகத்திலே வெளிப்படுகிறது இதுல நீங்க வந்து புதன்கிழமை அன்னைக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க இரண்டுமே புதன் பகவானுடைய ஆதிக்கமுடைய அதாவது பெருமாளுடைய ஆதிக்கமுடைய நட்சத்திரம் நட்சத்திரம்தான் நாள் தான்

அந்த விருச்சிகராட்சியில அவர் கேட்டை நட்சத்திரத்தின் மீது பயணம் செய்து கொண்டிருந்ததுனால உங்களுக்கு இந்த உடல்நல துன்பங்கள் அதிகமாக தெரிந்தது வேற எந்த காரணமும் இல்லை இதுதான் உங்களை அதிகம் பாதித்திருக்கக்கூடிய விஷயம் இப்பொழுது அவர் அதை விட்டு விலகி இருக்கிறார் அப்படிங்கிற போது மெல்ல மெல்ல உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியம் சீர்படும் நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா சங்கரநகினார் கோயிலுக்கு போகணுமா சங்கரநகினார் கோயிலிலே கொலு இருக்கக்கூடிய அம்பிகை கோமதியை வழிபட வேண்டும் அவளை வழிபட்டு அங்க இருக்கக்கூடிய நாக கிரகங்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த கிரகத்திற்கு நீங்கள் பால் அபிஷேகம் செய்து மஞ்சளினால் அபிஷேகம் செய்து வழிபடுகிற போது உங்களுடைய துன்பங்கள் விலகும் ஒரு உங்கள் உடல்நலம் சீராகுமா என்னுடைய வணக்கங்கள்மா சார் எல்லாரையும் மிரட்ட எல்லாரும் பயப்படுற விஷயங்கள் என்ன அப்படின்னாக்க எதிர்மறை சக்திகள் தீய சக்திகள் செய்வினை சார் எங்களை தாக்க எங்களை அழிக்க பிரயோகிக்கப்படுகின்ற அந்த செய்வினையை செயலிழக்க செய்ய முடியுமா காக்க காக்க கனகவேல் காக்க என்ற அந்த சஷ்டி கவசத்துடைய வரிகள்தான் எனக்கு ஞாபகம் வருகிறது மிக கடுமையான விளைவுகளில் பலர் மாட்டிக்கிடுறாங்க இந்த செய்வினை தோஷம் அப்படின்னு சொல்கிற போதே ஒரு வார்த்தையில் நமக்கு ஒரு பயம் வருது பலர் இந்த கடுமையான தோஷத்தை மாட்டிக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு எளிமையான விஷயமாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து மூன்று வகையான ஒரு இணைவுகளை இணைத்து நம்ம வந்து பரிகாரம் பண்ணணுமா முதல்ல எள் கடுகு கல் உப்பு இந்த மூன்றையும் என்ன பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்முடைய தலையணைக்கு அணைக்கு கீழே பில்லோ வச்சுக்கிறோம் கீழே எள் கடுகு கல்லுப்பு இந்த மூன்றையும் கலந்து கலந்துலமா கட்டிக்கலாம் நம்மளுடைய தலையணைக்கு கீழே வச்சு படுத்துக்கணும் நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்யணும் இரண்டாவது வந்து இந்த வெத்தலை இருக்கு பாருங்க அதுலேயும் வந்து கருப்பு வெத்தலையா இருக்கு பாருங்க முத்தி போன வெத்தலை கருப்பு வெத்தலை அதோட எருக்கம்பால் இந்த இரண்டையும் சேர்த்து வயிற்றிலே ஒரு துணியை வைத்து வயத்தலை கட்ட சொல்லுவோமா எருக்கம்பால் அந்த வெத்தலை கரு வெத்தலை இரண்டையும் வயிற்றில் வச்சு கட்டணும் மூன்றாவது கடல் நீரில் குளிக்கணும் இந்த மூன்றையும் இணைத்து செய்ய வேண்டிய பரிகாரங்கள் செய்கிற போது எப்படிப்பட்ட ஒரு தீய சக்திகளாக இருந்தாலும் விலகும் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயமா நம்மளுடைய வீட்டில் எப்பொழுது ரொம்ப தூய்மையாக வச்சுக்கணும் தூய்மை நிறைந்த இல்லமாக இருந்தாலே தீய வினைகள் உள்ள வராதுமா அதாவதான் வீட்டில் விளக்கேத்துங்க வாசனையில் தீப தூபங்களை ஏற்றுங்க சாம்பிராணி போடுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் நெகட்டிவ் வினைகள் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஆக நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மூன்று விஷயங்களையும் இணைத்து செய்கிற போது தீய வினை நம்மை அண்டாது நம்ம நிம்மதியா வாழலாம் பில்லி சூனியம் பெரும் பகை அகல வரம் போன்ற விளக்கங்கள் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசும் நேர இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரும் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் சொல்லுங்க யாருக்காக கேட்க போறீங்க அவருடைய பெயரையா நட்சத்திரம்யாத ராசி ஓகே என்னங்கால பேருக்கும் ஒளிமயமான எதிர்காலம் அவருக்காகவே காத்துட்டு இருக்கா கவலைப்படாதீங்க சார் அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு கேட்கலாம் ஐயா வணக்கம் உங்களுடைய அன்பு மகனுக்கு வந்து ஒரு குழந்தையாக இருக்கிற போதும் லக்னம் என்ன ராசி என்ன தெரிஞ்சு இவர் வந்து கடக லக்னத்துல ரிஷப ராசி நட்சத்திரத்துல இவர் லக்கணத்துல இல்லீங்களா அப்ப இந்த ஜாதகத்துடைய அமைப்பு அப்படி இருக்கு இரண்டாவது நீங்கள் ஜோதிடத்திலே உடையவர் உங்களுக்கு அது தெரியும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் புரிந்து கொள்ள முடியும் இவருக்கு என்ன கேட்டீங்கன்னா இந்த சந்திரன் சனியுடைய இணைவு இந்த ஜாதகத்துல இருக்கிறதுனால சில நேரங்களில் மன அழுத்தம் கொடுக்கும் நீங்க இவருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே பௌர்ணமி வரக்கூடிய காலகட்டங்களிலே உங்களுடைய குல வழிபட்டு வர சொல்லுங்கள் மிகச்சிறந்த எதிர்காலம் உண்டு இப்போ இவருக்கு எப்படி ஒரு வாழ்க்கை அமையும் கேட்டீங்கன்னா ராகு திசை ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் ராகு திசை இருக்கிறது இந்த ராகு திசை கழிந்த பிறகு நல்ல நல்ல மாற்றங்கள் ஒரு வாழ்க்கையிலே உருவாகும் என்னுடைய வாழ்த்துக்கள் பழைப்பெருக்க நன்றி சார் நீங்கள் மன அழுத்தம் அப்படின்னு சொல்லும்போது பெற்றோர்கள் சார்பாக ஒரு கேள்வி நான் கேட்டே ஆகணும் சார் நியூ இயர் ப்ரோக்ராம்ல நான் உங்ககிட்ட கேட்டேன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நிலை என்ன லாக்டவுன் வருமா அப்படின்னு கேட்டேன் நீங்க அப்பவே சொன்னீங்க ஆமா வரும் அப்படின்னு கணித்து சொன்னீங்க சார் அது இப்போ வந்துடுச்சு சார் பிள்ளைகளின் எதிர்காலம் தான் என்ன பெற்றோர்களின் நிலை தான் என்ன சொல்லுங்க சார் அவன் ஞாபகம் வருதுமா நம்மளுடைய புதியுகம் தொலைக்காட்சியுடைய புத்தாண்டு பலன்கள் நிகழ்ச்சியில் ஜோதிடர்கள் இணைந்து நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில் நீங்க கேள்வி அது உண்மை அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காலபுருஷ தத்துவத்திலே அந்த மேஷ ராசிக்கு நாலாவது ஸ்தானம் நம்முடைய எஜுகேஷனை குறிக்குதுமா அந்த நாலாவது ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் வருடத்துடைய நாள் அன்றே கேட்டை நட்சத்திரத்தில் நீச்சமாக இருந்தார் கேதுவோடு இணைந்திருந்தார் அப்போ பள்ளிக்கூடங்களுக்கு கல்லூரிகளுக்கு லாக்டவுன் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோமே எப்பொழுது தீரும் அப்படின்னு பாக்குற போது இதோடைய வெகுவாக இது குறைவதற்கு பிரச்சனைகள் தீர்வதற்கு அந்த ராகு கேதுவுடைய பெயர்ச்சி வருதுமா ஏப்ரல் மாதம் அது வருகிற போது நாம் நம்முடைய துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா சார் ஜாதகத்தில் திருமண தடை இருக்கு அப்படின்னாக்கா அது விலக ஒரு வழி சொல்லுங்க சார் அதாவது திருமண தடை அப்படின்னு சொன்னாலே சுக்கிர கிரகம் தான் அந்த திருமணத்திற்கு சம்பந்தமுடைய கிரகம் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் சுக்கரன் தான் காரணம் அப்போ அந்த திருமண தடை கடுமையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் காய்ச்சாத பசும்பால் இருக்குது பார்த்தீங்களா இந்த பசும்பாலை அருகில் இருக்கக்கூடிய கோயில் அந்த கோயிலுக்கு ஒரு தொண்ணூறு நாள் கொடுத்துக்கிட்டு வரணும் காய்ச்சாத பசும்பால கொடுக்கணும் அப்படி கொடுத்து கொண்டு வெள்ளை நிற பூக்கள் இருக்கு பாருங்க இந்த பூவை வாங்கி அம்மனுக்கு நம்ம வாங்கி கொடுத்து கொடுத்தாலும் மாலையாக வாங்கி கொடுக்கலாம் இப்படி செய்து வந்தாலும் திருமண தடை முழுமையாக விலகி நல்ல முறையில் என்ன தடையாக இருந்தாலும் விலகி நல்ல முறையில் திருமணம் கைகூடுமா அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள விளக்கம் பகிர்ந்துட்டீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேர நினைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம் சார் யார் பேசுறீங்க

இவர் வந்து தனுசு லக்னத்தில் இருக்கிறாரு அந்த லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் இவருடைய ஜாதகத்தில் லக்னத்திலே இருக்கிறார் அந்த குருவுடைய அருள் இருந்தால் வாழ்க்கையிலே அதுதான் நமக்கு திருவருள் வாழ்க்கையை உயர்த்தும் அப்படி இவர் குரு பகவான் இருப்பதுனாலே மிக உயர்ந்த வாழ்க்கையை அமையும் அவர் நல்ல செல்வ செழிப்பானதும் மகிழ்ச்சியானதாகவும் அவருடைய வாழ்க்கை அவருக்கு அமையும் அவருக்கு நல்ல ஒரு கல்வி முறையிலேயும் வந்து முன்னேற்றம் இருக்கும் அரசு வேலை பிற்காலத்தில் கிடைக்கும் இருக்கு

அப்படி குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி கேட்கக்கூடியவர்கள் பொதுவாக நம்முடைய குழந்தைகளை சிறந்த முறையிலே வளர்க்கணும் அப்படி நம்ம நினைத்தால் நாம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா ஹயக்ரிடைய மந்திரங்களை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும் பொதுவாகவேமா ஒரு ஒவ்வொரு வாரத்துல ஒரு நாள் நீங்க தினந்தோறும் கோயிலுக்கு வா அப்படின்னா பிள்ளைகளுக்கு அது சிறு பிள்ளைகளுக்கு பிடிக்காது நீங்க வீட்டில் இருந்துகிட்டே அவர்கள் படிக்கக்கூடிய நல்ல நல்ல ஸ்லோகங்கள் இருக்கு விநாயகருடைய மந்திரங்கள் இருக்கு அந்த விநாயகர் மந்திரத்தை குழந்தைகளை சொல்லிக் கொடுக்கலாம் சுக்லாம்பரதம் சொல்வதற்கும் அவர்களுக்கு தோப்பு கரணம் போடுவதற்கு நல்ல பிட்டியூட்டி சுரப்பிகள் நல்ல ஞாபக திறன் வரும் அப்ப இந்த குழந்தைகளுடைய கல்வி நல்லா இருக்கும் ஹயக்ரீவர் வழிபாடு செய்கிறோம் நம்ம நிகழ்ச்சியில் அடிக்கடி சொல்லக்கூடிய மந்திரம் தான் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஆதாரம் சர்வ உபாஸ்மகைங்கிறோம் அந்த ஹயக்ரீவரை வழிபட வழிபட என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா கல்வியில ஒரு நல்ல தெளிவு கிடைக்குதுவா இப்ப நம்ம படிக்கக்கூடிய முதல்ல பிள்ளைகளுக்கு என்ன முக்கியம் ஒரு நல்ல கல்வி வேணும்னா அதுக்கு ஹயக்ரீவர் மந்திரம் இரண்டாவது எந்த தாயுமே பிள்ளைகள்ட்ட என்ன விரும்புறாங்க அப்படின்னா என்னுடைய மகன் ஜோதிடம் பார்க்க வராங்கல்லாம எல்லாருமே கேக்குறது என் பையன் ஒழுக்கமா இருக்கணும் சார் எனக்கு அதுதான் முக்கியம்ங்கிறாங்க கல்வியை விடவும் ஒழுக்கத்திற்கு தன்னுடைய மகன் ஒழுக்கமானவன் ஒரு பேர் இருக்கணும் அப்படின்னு எல்லா தாயும் விரும்பக்கூடியது அப்படி இந்த பையனுடைய ஒழுக்கம் வாழ்க்கையிலே மிக சிறப்பாக இருக்கணும் மகளுடைய ஒழுக்கம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் குரு வந்தனம் குரு குரு வழிபாடு குரு வந்தனம் இதை செய்து வருகிற போது உங்களுடைய குலகுருவாக இருக்கலாம் குரு பகவானாக இருக்கலாம் வியாழக்கிழமைகளிலே குரு பகவானை வழிபட்டு வருகிற போது நல்ல ஒழுக்கம் வாய்ந்த குழந்தைகளாக இருப்பார்கள் புதன்கிழமைகளிலே ஹயக்ரீவர் வழிபாடு செய்கிற போது கல்வியில் சிறந்த குழந்தைகளாக இருப்பார்கள் இப்படி மிகச்சிறந்த முன்னேற்றம் இவருடைய வாழ்க்கையில் ஏற்படுமா அப்போ கல்வியும் நல்லா இருக்கும் அவருடைய ஒழுக்கமும் நல்லா இருக்கும் அப்படி இரண்டும் நன்றாக இருக்கிற போது அவருடைய வாழ்க்கை தானாக உயர்ந்து வரும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அப்போ அவருடைய ஜாதகத்தில் நீங்க என்ன தடைகள் இருந்தாலும் சரி நீங்கள் செய்ய வேண்டியது அவர்களுக்கு நல்ல பழக்கங்கள் நல்ல தெய்வ வழிபாட்டை சொல்லிக் கொடுங்கள் நல்ல முறையில் அவங்களுடைய வாழ்க்கை முன்னேறி வருமா அதுதான் இதுவே எங்க எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்குவதற்கான அற்புதமான விளக்கங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி ரொம்ப நன்றிமா எங்களிடம் நேரடியான ஜோதிட ஆலோசனைகள் பெற விரும்பினால் சென்னையில டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் ஜோதிட நிலையங்களை இயங்குகின்றன முறைப்படியான முன்னனு பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்